ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 626வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுது பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கிறார். 2022 வருடம் 1வது மாதம் 6ஆம் தேதி இந்த புதன்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டியிருக்கிறார். எனவே தேவனுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, அது மாத்திரமல்ல வயது சென்ற பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்யும்படியாய், அவங்களுக்கு அடிப்படை காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் பெண்களுக்கு காணப்படுகின்ற கடன் பிரச்சனை முற்றிலும் மாறும்படியாக ஜெபிக்க வேண்டும். அநேக பெண்களை பார்க்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் அவங்க மகளிர் குழு சில கடன்களை வாங்கி வைத்து ரகசியமாய் மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களுடைய கடன் பிரச்சனை மாறுவதற்காக நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28, 30வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த பெண்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த இடத்திலே வாசிக்கும்போது தேவனுடைய தூதன் கபிரியல் மரியாளுடைய வீட்டிலே தோன்றி சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அழைக்கிறார். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம எல்லாருமே வாழ்க வளமுடன் என்று சொல்வோம். ஆனால் தேவ தூதன் இந்த மரியாள் வீட்டுக்கு சென்று கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தேவை கிருபை. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கலாம், உங்களை பார்த்து பரலோகம் சொல்ல வேண்டும், கிருபை பெற்றவளே என்று சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனோடும் மனுஷியோடும் கர்த்தர் இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டோடு கர்த்தர் இருக்கிறாரா, உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா? அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஸ்திரிகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். உலகத்தில் எத்தனையோ பெண்கள் உண்டு, ஆனால் ஆண்டவராகிய தேவன் இயேசு பிறப்பதற்கு இந்த மரியாளை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆகவேதான் அது ஒரு கிருபையாக இருக்கிறது. அந்த காலத்தில் எத்தனையோ பெண்கள் தவம் இருந்தார்களாம். இயேசு என் வயிற்றில் பிறக்க வேண்டும் சொல்லி எத்தனையோ ஸ்திரிகள் திருமணம் ஆகாமல் காத்திருந்தார்களாம். ஆனால் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த மரியாளுக்கு தேவன் அற்புதம் செய்தார். இந்த மரியாளுடைய வயிற்றிலே இயேசுநாதர் பிறந்தார். அது மாத்திரமில்ல, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மூலமாய் அநேக காரியங்கள் பிறக்க வேண்டும், நம்மூலமாய் அநேக மனிதர்கள் பிறக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் சாதாரணப்பட்ட மக்களாக இருக்கக்கூடாது, நாம் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த மரியாள் இந்த வாழ்த்தலை கேட்ட பொழுது கலங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாள். ஏனென்று சொன்னால், அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாள், ஆனால் திருமணமாகவில்லை. சொல்லப்போனால் என்கேஜ்மெண்ட் கணக்காக நடந்திருக்கிறது. ஆனால் இது கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவியானவர் இந்த கர்ப்பத்தை கொடுத்ததுனால இங்கே இவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கலக்கத்தில் ரெண்டு விதமான கலக்கம் இருக்கிறது. ஒன்று முழுமையாய் கலங்கிறது, இன்னொன்று சற்று சிறிதளவு கலங்கிறது. ஆகவே தான் மரியாளை பார்த்து மீண்டும் சொல்கிறார், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் சொல்லி. இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் கூட ஆண்டவருடைய தூதன் தோன்றி சொல்ல வேண்டும், நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாயின்னு சொல்லி. இன்றைக்கு பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளை எப்படி நடத்த போகிறேன், இந்த தேவையை எப்படி சந்திக்க போகிறேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவன், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே,
நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். உங்கள் குடும்பத்தில் அநேகரால் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ஒருவேளை உங்களை பற்றி இல்லாத காரியத்தை சொல்கிறாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிருபை பெற்றவன், நீ கிருபை பெற்றவள், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்கிறார். எல்லாத்தையும் நம்ம வாழ்க என்று சொல்லுவோம், ஆனால் மெயினான வார்த்தை தருமா, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியில்லாத ஒருவனுக்கு வழங்கப்படுகிற சகாயம் ஈவுதான் கிருபை. இந்த மரியால் பெற்றால் இன்றைக்கும் கூட தேவனாகி கர்த்தர் உங்களையும் கிருபை பெற்றவளாய் பார்க்கிறார். எனவே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அற்புதமான இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து இதை பார்த்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பத்தில், சமுதாயத்தில் இன்றைக்கு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். என் தேவனாக்கி கர்த்தர் இவர்களை பார்த்து பயப்படாதே, நீ கிருபை பெற்றவள் என்று அழைக்கிறார் ஆண்டவரே. தொடர்ந்து கிருபை பெற்றவர்களாக இருந்து இந்த நாளை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுங்க. இந்த பரவி வருகிற இந்த கொள்ளை நோயானது நிறுத்தப்படட்டும். தேவனாகி கர்த்தர் மக்களை பாதுகாத்துக் கொள்கிறார் ஜெபிக்கிறேன்ப்பா. அது மாத்திரம் இல்லாதபடி அந்த வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதிகள் முற்றிலும் மாறட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலை மன்னோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமே. மாறனாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.